ஸ்டூடெண்ட் நம்ம இன்னைக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் சோசியல் லெசனில் த குளோப் அப்படிங்கிற லெசன் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். குளோப் அப்படிங்கிறது இதுதான் என்னது குளோப். எ குளோப் இஸ் எ ஸ்மால் மாடல் ஆஃப் த எர்த். எர்த்தோடைய ஒரு மாடல். எர்த்னா என்னென்னு சொல்லியிருக்கோம், பூமின்னு சொல்லியிருக்கோம். அந்த பூமியோட ஒரு மாடல் தான் என்னது குளோப். இ மவுண்டட் ஆன் எ ஸ்டாண்ட். திஸ் இஸ் மவுண்டட் ஆன் எ ஸ்டாண்ட். ஒரு ஸ்டாண்டில் தானே இது நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க, அதை தான் மவுண்டட் ஆன் எ ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் எ ரவுண்ட் அண்ட் சேஃப்டு. இது என்ன சேஃபில் இருக்குது? ரவுண்ட் சேஃபில் இருக்குது. ரவுண்ட் சேஃபில் இருக்குது. இதை ஒன் சைடு மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். இதை டேர்ன் பண்ணால் மட்டும்தான் இதோடைய அதர் சைடு என்ன செய்ய முடியும், நம்மளால் பார்க்க முடியும். இப்போ இந்த ஒன் சைடு மட்டும்தானே இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ இதுக்கு அதர் சைடு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த சைடை நம்ம பார்க்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும், டேன் பண்ணணும். டேன் பண்ணால் தான் இதோடைய அதர் சைடு நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். சரி, இது இங்கே பாருங்கள், இதில் ஒரு சின்ன சின்ன கோடு தெரியுதா உங்களுக்கு? இந்த கோடு தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் கால்டு லைன் யா, திஸ் லைன் கால்டு யா ஆக்சிஸ், திஸ் லைன் கால்டு யா ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கேன் மேக் ஸ்டடி ஆஃப் த எர்த் வித் த ஹெல்ப் ஆஃப் குளோப். நம்ம எர்த்தை பற்றி படிக்கிறதுக்கு இந்த குளோப் என்ன செய்யும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப் பண்ணும். நம்ம எர்த்தில் என்னென்னலாம் இருக்குது, அதோட ஃபெசிலிட்டிஸ் என்ன, பூமியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த குளோப் என்ன செய்யும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். சரிப்பா, இந்த லைனை தான் நம்ம என்ன சொல்லிட்டோம், ஆக்சிஸ்ன்னு சொல்லிட்டோம். இந்த லைன் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லைன் போகுதா, இந்த லைன் இங்கே ஸ்டார்ட் ஆகி இந்த எண்டில் வந்து முடியுது. இங்கே ஸ்டார்ட் ஆகி இந்த எண்டில் வந்து முடியுது. இந்த ஆக்சிஸ் லைன் வந்து எண்டு பாயிண்ட், டூ எண்ட் பாயிண்ட் இருக்கும். இங்கே ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும், இங்கே ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும். இந்த டூ எண்ட் பாயிண்ட்டு தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா போல்ஸுன்னு சொல்லுவாங்க. டூ எண்ட் பாயிண்ட்டு தான் என்னென்னு சொல்லுவாங்க, போல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போல்ஸ் வந்து நார்த் சைடு இருக்கிறத நார்த் போல்னு சொல்லுவாங்க, சவுத் சைடு இருக்கிறத சவுத் போல்னு சொல்லுவாங்க. சரி, இந்த போல்ஸ் பற்றி இப்போ பார்த்துட்டோம். நார்த் போல், சவுத் போல்னு பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இங்கே பாருங்களேன், சென்டரில் ஒரு கோடு மாதிரி தெரியுதா, சென்டரில் தெரியுதா மிஸ், ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சென்டர், சென்டரில் ஒரு கோடு தெரியும். அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இமேஜினரி லைன், அதாவது ஈக்வேட்டார். இதை இமேஜினரி லைனும் சொல்லுவாங்க, ஈக்வேட்டார்னு சொல்லுவாங்க. இதை என்னன்னு சொல்லுவாங்க, ஈக்வேட்டார். இந்த லைன் என்னன்னு சொல்லுவாங்க, ஈக்வேட்டார்னு சொல்லுவாங்க. இந்த ஈக்வேட்டாரை இமேஜினரி லைனும் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஒரு கற்பனையான ஒரு கோடு. த்ரோ த மிடில் ஆஃப் த எர்த், இது எங்கே வரும், மிடில், எர்த்தோடைய மிடிலில் வரும், சென்டரில் இது இருக்கும். சரி,